1,77,30,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு 46வது பிறந்த நாள் இன்று. கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர் பயணிகள். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்திய நாடு முழுவதும் 77வது ஆண்டு சுதந்திர தினத்தை நாட்டு மக்கள் தங்களது வீடுகளில் கொடியேற்றி வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் வைகை எக்ஸ்பிரஸின் 46வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ரயில் பயணிகள் கேக் வெட்டியும் ரயில் ஓட்டுநர்களுக்கு மரியாதை செய்தும் உற்சாகமாக கொண்டாடினர். கடந்த 1977 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் அறிமுகப்படுத்தப்பட்ட சென்னை மற்றும் மதுரைக்கு செல்லும் பகல் நேர விரைவு ரயிலாக உள்ள இந்த ரயில் தென் மாவட்ட வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டிலேயே மீட்டர் கேஜ் ரயில் பாதையில் மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற இந்தியாவின் அதிவிரைவு ரயில் என்ற பெருமையை பெற்றது. ஆசியாவிலே மீட்டர் கேஜில் அதிவேகமாக இயக்கப்பட்ட ரயில் என்ற பெருமையும் வைகை எக்ஸ்பிரஸ்க்கு உண்டு. நாள்தோறும் மதுரையிலிருந்து காலை 7:10 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 2:35 மணிக்கு சென்னையை சென்றடையும். மொத்த பயண நேரம் 7:25. அதே போன்று மறுமார்க்கமாக சென்னையிலிருந்து பிற்பகல் 1:40 மணிக்கு புறப்பட்டு இரவு 9:15 அளவில் மதுரை வந்தடையும். இதில் மொத்த பயண நேரம் 7:35 ஆகும். மதுரை கோட்டத்தில் முதல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலாக வைகை எக்ஸ்பிரஸ் 1977 அறிமுகப்படுத்தப்பட்டது. நாள்தோறும் இந்த ரயில் சென்னை மதுரை, மதுரை சென்னை மார்க்கமாக 5,000 பேர் பயணம் செய்கின்றனர். ஒரு வழி பயண தூரம் என்று பார்த்தால் 497 கிலோமீட்டர், அதாவது ஆண்டிற்கு 3,65,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. இந்த 46 ஆண்டுகளில் தோராயமாக 1,77,30,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சாதனை படைத்துள்ளது வைகை எக்ஸ்பிரஸ். இந்தியாவிலே முதல் முறையாக மீட்டர் கேஜில் குளிர்சாதன வசதி அறிமுகப்படுத்தப்பட்டதும் வைகை எக்ஸ்பிரஸில் தான். இந்த நிலையில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கி 46 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் பயணிகள் கேக் வெட்டியும் ரயில் ஓட்டுநர்களுக்கு மரியாதை செய்தும் உற்சாகமாக கொண்டாடினர்.